உறவு அன்பருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு புதன்கிழமை, மே மாதம் 3ஆம் திகதி. இன்றைக்கு நாள் எப்படி என்பதை முதலில் பார்ப்போம். பஞ்சாங்கத்தில் இன்றைய நாள் தொடர்பாக என்ன குறிப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்துவிடுவோம். இன்று மே மாதம் புதன்கிழமை 3ஆம் திகதி. தமிழுக்கு சோபகிருது வருடம், சித்திரை 20ஆம் நாள். நல்ல நிறங்கள் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் நண்பர்கள் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சூரிய உதயம் காலை 5:56 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி இரவு 11:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. இன்றைய அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு 8:52 வரை மரண யோகம், அதன் பின்பு மீண்டும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று 8:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைக்கு சதயம் மற்றும் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். இனி இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்க்கலாம். ஓம் கஜானனம் சந்திரசமான வர்ணம் சுதந்த பாசாம் குஜலற்று காணீம் ஹசைர்ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, தன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருடம், சித்திரை மாதம் 20ஆம் நாள், 3/5/2023 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவாரவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதன்கிழமை, புதவாரம் என்று போற்றப்படுவது. இப்பொழுது இந்த சித்திரை மாதத்து பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமியை முன்விட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகோற்சவங்கள், அலங்கார உற்சவங்கள். அவ்வாறான அந்த உற்சவத்திலே இறைவனுடைய 5 தொழில்களை குறிக்கின்ற வகையிலே அமைவது இந்த உற்சவங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்றதாகிய சிருஷ்டி, திதி, சம்ஹார, துரோபவ, அனுக்கிரகம். இந்த 5 தொழில்களை குறிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த மகோத்சவம். இதிலே இந்த சம்ஹார உற்சவங்களாக வேட்டை திருவிழா, சப்பரத் திருவிழா, தேர் திருவிழா, ரதபவனி என்பவை சம்ஹாரத்தை குறிப்பது, அழித்தலை குறிப்பது, தீமைகளை அழித்தல். அந்த வகையிலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழச்சேனை கிண்ணையடி ஸ்ரீ மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திலும் இன்றைய தினம் சம்ஹார உற்சவமாகிய மிருகயாத்திரை என்கின்ற வேட்டை திருவிழா,
இந்த வேட்டை திருவிழா ஆலயங்களிலே நடத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்ற தீய எண்ணங்களை காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்கின்ற தீயவற்றையெல்லாம் இறைவன் சம்ஹாரம் செய்கின்ற வகையிலே அமைவது இந்த சம்ஹார உற்சவமாகிய மிருகயாத்திரை என்கின்ற வேட்டை திருவிழா. அங்கே பல்வேறு வகையான காய்கள் கட்டப்பட்டு பூசணிக்காய் புடலங்காய் பாவக்காய் கத்தரிக்காய் போன்ற இந்த காய்கறிகள் எல்லாம் கட்டப்பட்டு வாழை மரம் நாட்டப்பட்டு இந்த அவற்றை வெற்றி கொள்வது. இவ்வாறு சம்ஹாரம் செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருக்குள் முழுக்க தீய எண்ணங்கள் பேராசை பொறாமை மற்றவரை பார்த்து நாங்கள் புகழாங்கிதம் கொள்ளுகிறது இந்த தீய எண்ணங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற தீயவையெல்லாம் சம்ஹரிக்கின்ற வகையிலே ஒவ்வொரு வகையான காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு வகையான ரசங்கள் உண்டு. அந்த வகையிலே அந்த குணாதிசயங்களை எல்லாம் தீய குணங்களை அழித்து நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவம் என்கின்ற மிருகயாத்திரா என்கின்ற வேட்டை திருவிழா ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த எட்டாவது நாளிலே சம்ஹார உற்சவம். இன்று இந்த கிண்ணையடி மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திலே எட்டாம் நாள் புதன்கிழமை சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த உற்சவங்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறை அருளையெல்லாம் பூர்ணமாக நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நமக்கு உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே நம்முடைய மனதிலே இருக்கின்ற தீய எண்ணங்களெல்லாம் விலகி இறை அருளெல்லாம் நிறைந்து வாழ்வில் பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நச்சிந்தனை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார். நிகழ்ச்சியை அடுத்து நாம் இன்றைய நாளுக்கான திருக்குறளையும் பொருளையும் பார்ப்போம். இன்று நட்பு எனும் அதிகாரம் 79 784 திருக்குறளை பார்ப்போம். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு செய்தல் என்பது ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று. நான் யாரையாவது ஒருவரோட சிரித்து பழகிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் நட்பாக கருதிவிட முடியாது. அது சில வழி அந்த நேரத்துக்கு தக்க மாதிரி இருக்கும். அதை நட்புக்குள் கொண்டு வர முடியாது. நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டு சென்று எடுத்துரைப்பதற்காகும். நாம் நட்பு கொண்டு பழகின்றவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் நெறி கடந்து செல்லுகின்ற போது அந்த இடத்தில் போய் நின்று நண்பா அல்லது நண்பி நீ செய்வது தவறு அதிலிருந்து மீண்டு வந்துவிடு என்று நெறிமுறைகளை சொல்லி பழகுவதுதான் நட்பு. சிரித்து பழகிறதெல்லாம் நட்பு நினைக்காங்க. உண்மையில் நட்பென்றால் இப்படி இருக்க வேண்டும். இந்த காலத்துக்கு தேவையான ஒரு திருக்குறளை நாம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்தோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்ல இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கின்ற போது மேஷத்திற்கு மேன்மை, ரிஷபத்திற்கு நேர்மை, மிதுனத்திற்கு சிந்தனை, கடகத்திற்கு அனுகூலம், சிம்மம் உழைப்பு, கன்னி தெளிவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் போட்டி, தனுசு உறுதி, மகரம் ஓய்வு, கும்பம் கவனம், மீனம் நட்பு. இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள்.